சரவணன் ஈஸியாக எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை கேட்ட சந்தியாவுக்கு அழுகையும் வருது, ஆத்திரமும் வருது. அத்தை சொல்கிறத நினச்சி வந்து நம்ம வந்து அழுகிறதா, இவர் சொல்கிறத நினச்சி நம்ம ஆத்திரப்படுறதா, எதுவுமே எனக்கு புரியலை. இவர் வந்து உன்னுடைய நிலைமையை நினச்சி நான் கண்டிப்பாக படிக்க வைக்கிறேங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஆனால் சிவகாமி வந்து காலையில் இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு போனாங்களேன்னு நினச்சி பயங்கர வேதனையாகவும் இருக்குது. என்ன தான் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டுருக்காங்க. நைட்டு எல்லாமே கடை அடைச்சிட்டு வந்து சரவணன் கொண்டாந்து பீரோவில் கொண்டாந்து பணத்தை எல்லாம் வைக்கிறாங்க சிவகாமியுடைய பீரோவில். அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அர்ச்சனா. பார்த்துக்கிட்டு நமக்கு 5000 ரூபா தேவைப்படுது, இது எப்படியாவது சீட்டிங் போட்டுறணும். சரவணன் மாமா எதையுமே கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற பாப்பில் போய் நைட்டு போய் அந்த